இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழ் சினிமாவிலேருந்து ஹிந்தி சினிமாவுக்கு நிறையா படங்கள் டப் ஆகி போகுது. நிறையா படங்களை ரீமேக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு லேட்டஸ்ட் சென்சேஷன் என்னென்னா, விக்ரம் வேதா திரைப்படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. தமிழில் ஹிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஹிந்தி ரீமேக் ரைட்ஸாக வாங்கிட்டாங்க. ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், அப்புறம் அமீர் கான், சல்மான் கட்டெல்லாம் பேசினாங்க. நிறைய பேர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ட்ராப் ஆயிடுச்சு. இப்போ இந்த படத்தை பற்றின லேட்டஸ்ட் செய்தி என்னென்னா, விக்ரம் வேதா திரைப்படத்தின் ஹிந்தி ரீமேக்கில் ஷாருக் கான் நடிக்க போகிறாரு. ஆக்சுவலாக போன வருஷமே பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இந்த படத்தில் நடிக்க வேண்டியதுங்க. ஆனால் அப்படி கமிட் ஆகி நடிக்க போனால் பிளான் பண்ணிருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுக்கு ஜீரோ திரைப்படத்தினுடைய கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த படத்தில் மொதல் நடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார். கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜீரோ திரைப்படம் உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. என்னதான் அந்த படத்தில் ஷாருக் கான் நல்லா நடிச்சிருந்தாலும் ரொம்ப எமோஷனல் படம் இருக்குன்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் ஃபீல் பண்ணாலும், கமர்ஷியலாக அந்த படம் கிட்டத்தட்ட ஃப்ளாப் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனாலேயே ஷாருக் கான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் படங்கள் நடிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறான். அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. விக்ரம் வேதா திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடித்த நெகட்டிவ் ரோலில் தான் நடிக்க போகிறார் நம்ம ஷாருக் கான். மாதவன் கதாபாத்திரத்தில் யார் நடிக்க போகிறாங்கிற செய்தி இப்போ வரைக்கும் வரலைங்க. ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போதான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜனவரி இல்லை பிப்ரவரி இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.